ஹாய், வெல்கம் டு பூதாலயா உலகம். இந்த படத்துடைய ஸ்டார்டிங்ல ஸ்கூல் பையனா இருக்கிற இந்த குட்டி பாய்க்கு திக்குவாயா இருக்கிறதுனால கூட படிக்கிற பசங்க எல்லாம் கிண்டல் பண்றாங்க. பெருசா அவங்க கூட ஃப்ரெண்ட்ஷிப் ஆகவே பழக மாட்டேங்கிறாங்க. இது கூட பரவாயில்ல, பாடம் நடத்த வந்த டீச்சர் கூட இவன் திக்குவாயா இருக்காங்காத்து ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் ரீடிங் பிராக்டிஸ் நீ எதுவுமே கொடுக்காம இன்சல்ட் பண்ணியே உட்கார வைக்கிறாங்க. சோ நம்ம குட்டி பாய்க்கு ரொம்ப ஃபீலிங் ஆயிருது. இப்படி இத்தனை பேர் அவமதிச்சாலும் அவங்க அம்மா மட்டும் அந்த குட்டி பாய்க்கு சப்போர்ட்டாவே இருந்து வராங்க. இந்த திக்கு பிரச்சனை ஸ்கூலோட மட்டும் நிக்கலங்க, எங்க போனாலும் இவன் பேசுறதுக்கு முன்னாடி வாழ்க்கையோரிங்கிட்டு ஒரு நாள் ஸ்கூல்ல ஒரு ட்ரிப்புக்கு கூட்டிட்டு போறாங்க. ஐயா ஜாலின்னு சொல்லிட்டு அங்க போனா போன இடத்துல நம்ம ஆளுக்கு சூச்சு அர்ஜென்ட்டா வந்ததுன்னு காத்து பக்கமா ஒதுங்கினா நிறைஞ்ச காத்துல யாரா நீர்வீழ்ச்சியை வச்சதுன்னு ஒரு நாய்க்குட்டி துரத்துட்டு ஆஹா அவசரத்துக்கு ஒதுங்கினா இப்படி ஒரு ஆபத்து வந்து நிக்கிறேன். நம்ம ஆளு பயங்கரமா ஓடி போய் ஒரு குகைக்குள்ள விழுகிறாரு. அடக்கி வச்சிருந்தா கூட இப்படி ஒரு அபாயம் வந்திருக்காது. இருந்தாலும் வேற வழி இல்ல, வந்தாச்சு விழுந்தாச்சு. எந்திரிச்சு பார்த்தா அங்க ஒரு விழுது தொங்குது. சோ அதை புடிச்சு மேல ஏற ட்ரை பண்ணா யாரா அவன் குரங்கு மாதிரி தாவறதுன்னு சொல்லி அந்த விழுது அண்டு விழுந்துருது. அப்படி விழுகும் போது கூட ஒரு பொம்மையும் வந்து விழுது. ஐ சூப்பரான பொம்மையாச்சு. அதை எடுத்து பார்த்தா ஜிங் பக்ரி ஜிங் பக்ரின் லைட் எல்லாம் எரியுது. ஆஹா காசு கொடுக்காம தூக்குனது தப்பா போச்சு, இதுல ஏதோ மர்மம் இருக்குது, சோ இத நம்ம கையில வச்சிருக்கிறது தப்புன்னு சொல்லி பயத்துல பதார்ந்து அந்த குட்டி பாய் பொம்மையை தூக்கி வீசுது. சோ உள்ள அந்த பொம்மை உடஞ்சு இங்கிலியா புங்கிலியா ஜிங்கிலியான்னு நம்ம பூதம் என்றி ஐயா பூதம் பார்க்க வேண்டியது. ஐயோ பூதம் பலரி அடிச்சு ஓடுறான். ஏன்னா நின்ன கெட்டப் அப்படிங்க, புர்ஜ் கலீஃபா சோடு ஒரு பூதம் நின்னுருந்தா யாருக்குதான் பயம் வராது. அப்படி பயந்து ஓடும் போது ஆப்போசிட் அந்த நாய் வருது. அட கொடுமையே, அத்தனையும் ஒண்ணு கட்டி அடிச்சிருந்தா நான் என்னடா பண்ணுவேன் பயந்துகிட்டு இருக்கும் போது நம்ம பூதா பூதம் தான் நாய் கிட்ட இருந்து குட்டி பாய காப்பாத்துட்டு. சோ அங்கிருந்து எஸ்கேப் ஆகி நேரா போனா எல்லாரும் ட்ரிப் முடிச்சிட்டு வந்துடுறாங்க. சோ வேனுக்குள்ள ஏறினா ஜிங்கிலியா பூங்கிலியான்னு நம்ம ஜிங்கிலியா வந்து உட்கார்றாரு. சரி எல்லாத்துக்கிட்டையும் இப்படி ஒரு பூதம் வந்துருச்சு என்ன காப்பாத்துங்கன்னு கெஞ்சலான்னு பார்த்தா ரெண்டு பிரச்சனை. ஒன்னு, இந்த குட்டி பாய் முழுசா பேசி முடிக்கிறதுக்குள்ள அவன் ஸ்டாப்பிங்கே வந்துடும். இன்னொன்னு என்னன்னா நம்ம குட்டி பாய் கண்ணுக்கு மட்டும்தான் நம்ம இங்கிலியா ஜிங்கிலியா பூதம் தெரியும், மத்த யார் கண்ணுக்கும் தெரியாது. சோ உள்ளுக்குள்ள பயத்தை வச்சுக்கிட்டே ஸ்டாப்பிங்ல இருந்து இறங்கி வீட்டை நோக்கி நடந்தா நம்ம இங்கிலியா ஜிங்கிலியாவும் என்னென்னமோ ட்ரை பண்ணி ஐஸ் விக்கிறவரா சாக்லேட் குடுக்கிறவரா வந்து என்னென்னமோ ஸ்டண்ட் எல்லாம் பண்ணி குட்டி பாய்ட்ட பேசணும்னு ஆசைப்படுறாரு. ஆனா இந்த குட்டி பாய் பேசாமையே போயிடுது. கட் பண்ணி வீட்டுக்கு வந்தா அங்க ஒருத்தர் பூதம் மாதிரி வந்துகிட்டு என் பொண்ணுக்கு கல்யாணம் வருது, சோ தவறாம குடும்பத்தோட வந்துருங்கன்னு பத்திரிக்கை வைக்க வந்திருக்காரு. அவரு வேணையேன்னு சொல்லி நம்ம பூதம் அவருக்கு பின்னாடி வந்து நிக்குது. இத பார்த்துட்டு மம்மி அங்க பாருங்க பூதம், அந்த பூதம் என்னையும் பயப்படுத்துது, அந்த பூதத்தை போக சொல்லுங்க. அட பாவி பையலே, பத்திரிக்கை வைக்க வந்ததுக்கு இப்படி எல்லாம் பண்றியடான்னு தன்னைத்தான் பூதம்னு சொல்றானோன்னு நினைச்சு ஊருக்கு போனது மொதல் வேலையா ஷேவிங்கம் பண்றான் பாருதான்ட்டு காப்பி தண்ணி கூட வாங்கி குடிக்காம ஓடிடுறாரு. பாவம், அவருடைய நேரம் இத்தனை வருஷத்துல இன்னைக்கா வந்து வாங்கி கட்டிக்கணும். சரி இருக்கட்டும்னு சொல்லி பெட்ரூமுக்கு வந்தா நம்ம பூதம் அங்கேயும் வந்து நின்று அந்த குட்டி பாயத்தை என்னென்னமோ ட்ரை பண்ணி அட்ராக்ஷன் வாங்க விரும்புறாரு. ஆனா நம்ம குட்டி பாய் அந்த பூதத்தை பார்த்து ரொம்பவும் பயந்துக்குது. இருக்காதா பின்ன, 2 கிலோமீட்டருக்கு ஜடையை வச்சுட்டு கண்ணு முன்னாடி வந்து நின்னா பயப்படாம என்ன பண்ணுவாங்க? இருந்தாலும் அந்த பயத்தை போக்குற வகையில நம்ம குட்டி பாய்க்கு முன்னாடி அந்த பூதம் இருக்கிற எல்லா கார்டூன் மாதிரியும் டான்ஸ் ஆடி காஸ்டியூம் எல்லாம் போட்டு ஒரே ரகல பண்ணதா அதை பார்த்து பயத்தில் வித்து போன குட்டிபாயோ யாருப்பா நீ விசாரிச்சா தன்னுடைய பேரு கர்க்கி முகேன்னு ஒரு சாமியார் கொடுத்த சாபத்தினால 3000 வருஷத்துக்கு சிலையாவே இருந்த இன்னைக்கு தான் நீங்க விடுவிச்சிருக்கீங்க. சோ நீங்க தான் என்னுடைய தெய்வம், நீங்க என்ன சொன்னாலும் நான் செய்வேன், இனிமேல் நான் உங்களுடைய ஃப்ரெண்ட்ன்னு சொல்றாரு. சோ ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிக்கிறாங்க. அந்த நேரம் வந்து பார்த்து ஒரு பூச்சி நம்ம குட்டிபாய கடிக்க வருது. விதுவாரா நம்ம பூதம் டக்குன்னு தன்னுடைய மேஜிக் எடுத்து ஒரு குதிரையை வர வச்சு ஈட்டியை வர வச்சு அந்த ஈட்டி மூலியமாவே பூச்சியை மர்தரோகையா இப்படி அந்த பூச்சியை மர்தர் பண்ணி இனிமேல் உங்களுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் இந்த மாதிரி தூக்கிடுவேன் சொன்னாங்க. நம்ம குட்டிபாய்க்கும் பூதத்துக்கும் நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் உண்டாகிருது. அப்புறம் அதுதான் பிரச்சனை வந்தா காப்பாத்துறன்ட்டாரு. இனிமேல் ஒரு புது பிரச்சனையை உருவாக்கிற வேண்டிதான்னு சொல்லி நம்ம பூதத்தை 3 வாண்டுங்க கிட்ட கூட்டிட்டு போறாங்க. யார் அந்த 3 பேர்னு பார்த்தா நம்ம குட்டிபாய்கிட்ட அடிக்கடி ஸ்கூல்ல வம்புலுக்கிறது அந்த 3 பேர் தான். சோ அன்னைக்குன்னு பார்த்து 3 ஒன்னு சேர்ந்தாப்புல பேஸ்கெட் பால் விளையாண்டுட்டு இருக்குது. நம்ம குட்டிபாய பார்த்துடனே ஓவரா எப்பவும் போல கலாய்க்கிறாங்க. சோ நம்ம பூதம் அந்த பேஸ்கெட் பால்க்குள்ள போயிட்டு 3 பேரையும் மிரட்டி ரகல பண்ணிடுறாங்க. சோ அப்புறம் நம்ம குட்டிபாய்க்கும் பூதத்துக்கும் ஃப்ரெண்ட்ஷிப் ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடுது. டெய்லியும் நம்ம குட்டிபாய் கூட பூதம் ஸ்கூலுக்கு எல்லாம் போகுது. அங்க யாரெல்லாம் குட்டிபாய்கிட்ட ரகல பண்றாங்களோ அத்தனை பேரையும் பூதம் வச்சு செய்யறபடி அந்த மாதிரிதான். சாப்பிட்றப்ப ஒருத்தையும் பிரச்சனை பண்றப்ப யாருக்குமே தெரியாம அந்த பையனுடைய ஜூஸை குடிச்சு ரெண்டு ஃப்ரெண்ட்ஸுக்கு மதியில சண்டை மூத்தி விட்டுறாப்படி. இந்த பக்கம் ஸ்கூல்ல ஒரு டீச்சர் கடுப்பேத்திட்டாங்கன்னு சொல்லி போர்டுல இருக்கிற ஏரியா மாயாஜாலம் பண்ணி மேல விட்டுறாரு. அப்படி ஒரே குதூகலமா போயிட்டு இருக்கும் போது அடிக்கடி வீட்டுல இருந்தா போர் அடிக்குன்னு சொல்லி தன்னுடைய மாயாஜாலத்தை பயன்படுத்தி பறக்கிற குதிரையை வர வச்சு ரெண்டு பேரும் சவாரி போறாங்க. அது மட்டும் இல்லாம எப்போ ரெண்டு பேரும்
பேசணும்னாலும் சிட்டிக்கு நடுவுல பெரிய பில்டிங்க்கு மேல ஒரு மிகப்பெரிய பலூன் இருக்கும், அது மேல போய் உட்கார்ந்துட்டு தான் ரெண்டு பேரும் பேசிட்டு இருப்பாங்க. அப்படி பேசும்போது தான் இந்த குட்டி பாய் பிறக்கும் போது நல்லா தான் பேசிட்டு இருந்திருக்கு. ஆனா ஒரு நாள் அவங்க அப்பா கூட பைக்ல போயிட்டு இருக்கும் போது ஆக்சிடென்ட்ல அவங்க அப்பா இறந்துடுறாரு. சோ அந்த ஆக்சிடென்ட்டை நேர்ல பார்த்து பயந்து அதிர்ச்சியில குரல் போயிருது. சோ இதுதான் நம்ம குட்டி பாயுடைய பிளாஷ்பேக். சோ இப்படிதான் தன்னுடைய வாழ்க்கை போகுதுன்னு குட்டி பாய் ரொம்ப சோகமா சொன்னதை கேட்டுட்டு இனிமேல் நீ சோகமாவே இருக்க கூடாதுன்னு சொல்லி நம்ம பூதம் உடனடியா இங்கிலியா ஜிங்கிலியா புங்கிலியான்னு போட்டு வானத்துல மிகப்பெரிய வான வேடிக்கை எல்லாமே பண்ணிருது. உடனே நம்ம குட்டி பாயும் ஹாப்பி ஆயிடுறாரு. சரி, இதெல்லாம் நம்ம குட்டி பாயுடைய பிளாஷ்பேக், பூதத்துக்குன்னு எந்த ஒரு பிளாஷ்பேக்குமே இல்லையான்னு கேட்டீங்கன்னா இருக்குது. பூதத்தோட உலகத்துல தனக்குன்னு ஒரு பையன் இருக்கிறாரு. ரெண்டு பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி ரொம்ப ஜாலியா பழகிட்டு இருக்காங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க. ஆனா ஒரு நாள் ஒரு சாமியாரு நம்ம பூதத்துக்கு சாபம் வித்து சிலையாக்கி பூலோகத்துக்குள்ள தள்ளிடுறாரு. யாராச்சும் ஒருத்தங்க அந்த சிலையை உடைச்சாங்கன்னா தான் பூதம் வெளியே வருவாரு. அப்படி உடைச்சங்காட்டி தான் நம்ம பூதம் வெளியே வந்திருக்காரு. ஆனா அதுலயும் ஒரு இக்கு இருக்குது. அப்படி உடைச்சதுக்கு அப்புறம் 48 நாளைக்குள்ள அந்த சிலையில ஒரு மந்திரம் எழுதியிருப்பாங்க. அந்த மந்திரத்தை சொன்னா மட்டுமே தான் பூதம் தன்னுடைய உலகத்துக்கு போக முடியும். அது மட்டும் இல்லாம யாரு சிலையை உடைச்சு பூதத்தை ரிலீஸ் பண்ணாங்களோ அவங்க தான் அந்த மந்திரத்தை சொல்லணும். சரி, இதெல்லாம் ஒரு பிரச்சனையா ஈஸியா சொல்லிடலாமேன்னு பார்த்தா மெயின் பிரச்சனையா அங்கதான் நிக்குது. என்னன்னா யாரு சிலையை உடைச்சு திறந்தாங்களோ அவங்களா வாண்டடா வந்து உனக்கு ஏதாச்சும் வேணும்னு சொன்னா மட்டுமே தான் அந்த மந்திரம் செல்லும், இவரும் பூதலோகத்துக்கு போக முடியும். இன்கேஸ் வாண்டடா இவரே போய் எனக்கு இப்படி ஒரு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொன்னாருன்னா இவர் இறந்து போயிருவாரு. கூடவே 48 நாளைக்குள்ள அந்த மந்திரத்தை சொல்லலனாலும் இறந்து போயிருவாரு. சோ ஏதாச்சும் தில்லாலங்கடி வேலை பண்ணி குட்டி பாயுடைய வாயாலேயே உனக்கு என்ன வேணும்னு கேட்க வைக்கிறக்காக நிறைய மாயாஜால வித்தைகளை பண்றாரு. அப்படி ஒரு நாள் குட்டி பாய்க்கு பிறந்த நாள் வருது. சோ அவங்க அம்மா அந்த குட்டி பாய்க்கு என்னென்னலாம் பிடிக்கும்னு கேட்டு கேட்டு பண்றாங்க. இப்பதான் நம்மளுக்கு ஒரு யோசனை, நமக்கும் பிறந்த நாள்னு சொன்னோம்னா ஏதாச்சும் உனக்கு என்ன வேணும்னு கேட்பான். சோ ஈஸியா மந்திரத்தை சொல்ல சொல்லிட்டு எஸ்கேப் ஆயிரலாம்னு ஒரு பிளான போட்டு பல்லு விளக்கும் போது சொன்னா ஹை சேம் டு யூ எனக்கும் பர்த்டேன்னு சப்புன்னு முடிச்சிடறான். அட சின்ன பையிலே இப்படி பண்ணிட்டியடான்னு சொல்லிட்டு ஸ்கூலுக்கு லேட் ஆகுது. சோ ஒரே சொடக்க போட்டு வீட்டுல கதவை திறந்தா ஸ்கூலுக்கே போற மாதிரி மாயாஜலம் பண்றாரு. அங்கதான் இன்னொரு யோசனை ஹீரோவுக்கு வந்திருக்குது. என்னன்னா நைட்டு குட்டி பாய் தூங்கிட்டு இருக்கும் போது தன்னுடைய மாயாஜாலத்தை பயன்படுத்தி ஒரு கனவு வர வைக்கிறாரு. அந்த கனவுல பூதம் உதவி செஞ்சதுனால நம்ம குட்டி பாய் பேச்சு போட்டியில கலந்துகிட்டு திக்காம பேசி ஃபர்ஸ்ட் பிரைஸ் அடிக்கிறாரு. சோ தன்னோட பர்த்டே அன்னைக்கு இன்டர் ஸ்கூல் மேட்ல எல்லாத்துக்கும் முன்னாடி பேச்சு போட்டியில பேர் வர வச்சு ஸ்டேஜ்ல பேச போறப்ப நம்ம பூதமும் மாயாஜாலம் பண்றாரு. ஆனா அந்த திக்கு வாய் மாறவே இல்ல. அத்தனை பேருக்கும் முன்னாடி திக்கி பேச்சே வராம பயத்துல யூரினும் போயிருது. சோ எல்லாரும் கேவலமா கிண்டல் பண்ணி சிரிச்சு கலாச்சி விட்டுறாங்க. இப்பதான் பூதம் மேஜிக் போட்டு கூட ஒரு விஷயம் நடக்கலன்னா அங்க என்னமோ இருக்குதுன்னு நம்ம ஷாக்கில் இருக்கும் போதுதான் இன்டர்வல். சோ இந்த ஷார்ட் பிரேக்ல பார்த்தா நீங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வீடியோவை பாக்குறீங்கன்னா பிப்ரவரி 30 நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகான் அழுத்தீங்கன்னா நிறைய காட்டும். அதுல ஆளுங்கிற பத்தி அழுத்தீங்கன்னா தான் நம்ம படபடந்து போற வீடியோவை நீங்க கடகடந்து பார்க்க முடியும். ஹே எல்லாமே பண்ணிட்டோம் நீ படத்தை ஆரம்பிங்கன்னு சொன்னீங்கன்னா நேரா செகண்ட் ஹாஃப் குள்ள போனா ஸ்டார்டிங்ல ஒரு மிகப்பெரிய உண்மையை காட்டுறாங்க. என்னன்னா நம்ம பூதத்துக்குன்னு சில பல ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் இருக்குது. இறந்தவங்களை திருப்பி கூட்டிட்டு வரக்கூடாது, காலத்தை நிறுத்த வைக்க கூடாது, மன ரீதியா வந்த பிரச்சனையை மாயாஜாலத்தை பயன்படுத்தி குணப்படுத்தக்கூடாது. சோ இந்த மூணுல எதை பண்ணினாலும் நம்ம பூதம் இறந்துருவாரு. சோ இது நம்ம குட்டி பாய்க்கு மன ரீதியா வந்த பிரச்சனை தான். ஏன்னா அவங்க அப்பாவோட இறப்ப பார்த்த அதிர்ச்சியில தான் நம்ம குட்டி பாய்க்கு பேச்சு திக்கி இருக்கும். சோ இது மன ரீதியா ஏற்பட்ட பிரச்சனை, அதனாலதான் மாயாஜாலம் போட முடியாம போயிருச்சு. ஆனா அவசரத்துல இதை யோசிச்சு பார்க்காம நம்ம பூதமும் குட்டி பாய ஸ்டேஜ் ஏத்திடுறாரு. சோ அத்தனை பேருக்கு முன்னாடி அவமான பத்த நம்ம குட்டி பாய் இனிமேல் நான் உன் கூட பேசவே மாட்டேன்னு சொல்லி பூதத்தை அவாய்ட் பண்ணிடுறாரு. சோ நம்ம பூதத்துக்கு வேற வழியே இல்ல, ஏதாச்சும் பண்ணி குட்டி பாய பேச வைக்கணுங்கிறக்காக டிவியில கார்ட்டூனோட கார்ட்டூனா வந்து கெஞ்சி பாக்குறாரு. டிவியை விட்டு வெளியே வந்து கெஞ்சி பாக்குறாரு. ஒரு கட்டத்துல பல்லு விளக்கும் போது டூத்பேஸ்டாலாம் வந்து கெஞ்சி பாக்குறாரு. ஆனா கொஞ்சம் கூட இறக்கம் இல்லாத நம்ம குட்டி பாய் நம்ம ஹீரோவை வச்சே பல்ல விளக்கி துப்பிட்டு போயிடுறாரு. இப்படி என்ன பண்ணாலும் குட்டி பாய கண்ட்ரோலுக்கே கொண்டு வர முடியல. ஆனா நம்ம பூதத்துக்கும் நாள் நெருங்கிக்கிட்டே இருக்குது. சோ இப்படி இருக்கும் போது ஒரு நாள் குட்டி பாயும் அவங்க அம்மாவும் வண்டியில வந்துகிட்டு இருக்கிறப்ப ஒருத்தன் செயின் ஸ்னாச்சிங் பண்றான். அவங்க கிட்ட இருந்து நம்ம பூதம் தான் காப்பாத்தி விடுறாரு. சோ பழையபடி நம்ம குட்டி பாயும் பூதமும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறாங்க. கட் பண்ணுனா குட்டி பாய் கிட்ட அவங்க அம்மா என்ன கேட்காம இனிமேல் எந்த ஒரு காம்படிஷன்லயும் கலந்துக்க கூடாதுன்னு சொல்லி சத்தியம் வாங்கிடுறாங்க. நம்ம குட்டி பாயும் சத்தியம் பண்ணிருது. அடுத்த சீனே இன்டர் ஸ்கூல் மேட்ல மாறுவேஷ போட்டி நடக்குது. அதுல நம்ம குட்டி பாய கலந்துக்க சொல்லி பூதம் எவ்வளவோ கேட்டுப்பான்ட்டு குட்டி பாய் மாத்தங்கிறாரு. அப்பதான் உன்னைய கலாய்க்கிறாங்கன்னு கவலைப்படாத, ஏன்னா நீ என்ன பண்ணாலும் கலாய்க்கிறதுக்கு ஒரு கூட்டம் உருவாகிட்டே இருக்கும். சோ அவங்க எல்லாத்துக்கும் முன்னாடியும் ஜெயிச்சு நீ பதிலடி கொடுக்கணும்னு சொல்லி நம்ம பூதம் குட்டி பாய ஸ்டேஜ் ஏத்துறாரு. அங்க நம்ம குட்டி பாய் ஸ்டேஜ் ஏறினதும் எல்லாரும் கிண்டல் பண்ணி கலாய்க்கிறாங்க. ஏன்னா நம்மளுக்கு தான் பேச்சு வராது. ஆனா அங்கதான் மிகப்பெரிய ராஜதந்திரத்தையும் புத்திசாலித்தனத்தையும் நம்ம பூதம் கையாண்டிருக்கும். என்னன்னா நடக்கிறது மாறுவேச போட்டி தானே, எந்த சீனை வேணாலும் ரீக்ரியேட் பண்ணலாம்னு சொல்லி நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் சரஸ்வதி சபதம்ங்கிற படத்துல பேச்சு வராத ஒரு ஆளா நடிச்சிருப்பாரு. ஆனா ஒரு சீன்ல கடவுளே வந்து சிவாஜியை பேச வைப்பாங்க. அந்த பார்ட அப்படியே குட்டி பாய மேடையில பெர்ஃபார்ம் பண்ண சொல்றாரு. நம்மளும் நடிப்புல பிச்சு உதறிடுறாரு. ஏன்னா அதுல டைலாகே இருக்காது.
இருக்கு. அந்த சீன்ல சிவாஜி கணேசன் அவர்கள் பேசுற டைலாகே ரெண்டு வரியில தான் இருக்கும். அதுவும் திக்கி திக்கி பேசுற மாதிரி தான் இருக்கு. சோ நம்ம குட்டி பாய் செமையா பெர்ஃபார்ம் பண்ணிடுறாரு. வந்திருக்கிற சீஃப் கெஸ்ட்டுக்கு குட்டி பாய்க்கு இருக்கிற பிரச்சனை தெரிஞ்சதுனால ரொம்ப பாசிட்டிவா எடுத்துக்கிட்டு பெர்ஃபார்ம் பண்ணி சிரிச்சுவீங்க எல்லாருக்கிட்டையுமே கைத்தட்டி வாங்கிட்டான்னு சொல்லி ஃபர்ஸ்ட் பிரைஸ கொடுத்துறாங்க. அது மட்டும் இல்லாம ஸ்கூலோட பேரை காப்பாத்திட்டாங்கிறதுனால குட்டி பாய டீச்சர்ஸ் எல்லாத்துக்கும் பிடிச்சி போயிருது. சோ லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கினதை இந்த உலகத்துக்கே சொல்லணும்னு குட்டி பாய் ஆசைப்பட்டதுனால டக்குன்னு நம்ம பூதம் மிகப்பெரிய மாயாஜாலத்தை உருவாக்கி சோலார் சிஸ்டத்துக்கே கூட்டிட்டு போய் இந்த பூமிக்கே தெரியற வகையில கதை சொல்றாரு. நம்ம குட்டி பாயும் ரொம்ப சந்தோஷமா நான் ஜெயிச்சுட்டேன்னு கத்துது. கட் பண்ணுனா எப்பவும் போல பலூன்ல வந்து உட்கார்ந்துருக்காங்க. இப்பவாச்சும் அந்த குட்டி பாய் தனக்கு என்ன வேணும்னு கேட்கணும்னு சொல்லி பூதம் பயங்கரமா இயங்கிட்டு இருக்கும் போது, இன்னைக்கு இருந்த மாதிரி என் வாழ்க்கையில நான் எப்பவும் சந்தோஷமாவே இருந்ததில்லை, இந்த சந்தோஷத்தை நீ தான் கொடுத்திருக்கிற, உனக்கு என்ன வேணும்னு கேளு, நான் என்ன வேணாலும் பண்றேன்னு சொன்னதுதான் கோடு. உடனே குட்டி பாயை பார்த்து, எனக்கு ஒரு பையன் இருந்தா அவனும் ரொம்ப சந்தோஷமா இருந்த, ஒரு நாள் ஹைட் அண்ட் சீக் விளையாடுறதுக்காக என்னுடைய பையன் ஒரு பொந்துக்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டு அவனை பிடிக்கிறதுக்கு பின்னாடியே நானும் போனேன். அப்போ தெரியாதனமா ஒரு சாமியாருடைய தவத்தை கலைச்சதுனால என்னைய சிலையாக்கி சாமியாரு சாபம் விட்டுட்டாரு. சோ 48 நாளுக்குள்ள நீ அந்த மந்திரத்தை சொல்லலன்னா நான் இறந்து போயிருவேன், என் பையனை பார்க்காமையே போயிருவேன்னு வருத்தப்படுறாரு. இதை கேட்டதுமே குட்டி பாய் ரொம்பவும் ஃபீலிங் ஆகி, அப்பா இல்லாத வருத்தம் எனக்கு ரொம்பவுமே தெரியும், சோ 3000 வருஷமா உங்க பையன் எப்படி கஷ்டப்பட்டிருப்பான்னு நினைச்சு பாக்குறக்கே ரொம்ப கஷ்டமா இருக்குதுன்னு சொல்லி அந்த சிலையில் இருக்கிற மந்திரத்தை படிக்கிறாரு. ஆனா அதுலயும் ஒரு பிரச்சனை, மந்திரத்தை திக்காம தெளிவா மனப்பாடம் பண்ணி 48வது நாள் சொன்னா மட்டுமே தான். சோ நம்ம குட்டி பாயும் ரா பகல அந்த மந்திரத்தை மனப்பாடம் பண்ணி திக்காம பேச ட்ரைனிங் எடுக்குது. இங்கேயும் ஒரு இக்கு இருக்குது. என்னன்னா இந்த பூதம் வந்த விஷயம் எதுவுமே அவங்க அம்மாவுக்கு தெரியாது. அது மட்டும் இல்லாம எந்த போட்டியிலயும் என்ன கேட்காம கலந்துக்க கூடாதுன்னு சொல்லி சத்தியம் வாங்கியிருப்பாங்க. சோ அந்த போட்டியில ஜெயிச்சு ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கின விஷயத்த அவங்க அம்மா கிட்ட சொல்லாமையே வச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம இந்த மந்திரத்தையும் அவங்க அம்மாவுக்கு தெரியாம தான் மனப்பாடம் பண்ணிட்டு இருக்கு. ஒரு நாள் குட்டி பாயுடைய அம்மா குட்டி பாய் அந்த மந்திரத்தை மனப்பாடம் பண்ணிட்டு இருக்கிறப்ப பாத்துறாங்க. என்னன்னு கேட்டதுக்கு அதெல்லாம் ஒண்ணு இல்லையேன்னு கேஷுவலா மலுப்பிட்டு வெளியே போயிடுறாங்க. இந்த பக்கம் குட்டி பாயுடைய அம்மா கோயிலுக்கு போயிருக்கிறப்ப டீச்சர் மூலியமா அந்த காம்படிஷன் பத்தியும் ஃபர்ஸ்ட் பிரைஸ் பத்தியும் தெரிய வருது. சோ என்னன்னு சொல்லி குட்டி பாய விசாரிச்சா பூதத்தை கண்ணுல தெரிய வச்சு உண்மை எல்லாத்தையுமே சொல்ல ட்ரை பண்றாரு. ஆனா அவங்க அம்மாவும் இனிமேல் என் பையன் பக்கத்துல பூதமே இருக்க கூடாதுன்னு சொன்னதுனால நம்ம பூதம் அந்த பையனை விட்டு தள்ளி வந்துடுறாரு. சோ இந்த திக்கு பிரச்சனையை எப்படியாச்சும் சரி பண்ணணுங்கிறதுக்காக ஒரு டாக்டர் கிட்ட பாத்துட்டு வந்திருப்பாங்க. சோ அந்த டாக்டரோ போலி டாக்டர். சோ பணத்துக்கு ஆசைப்பட்டு குட்டி பாய்க்கு ஆபரேஷன் பண்ணணும்னு போய் சொல்லி பணம் வாங்குறதுக்காக ஆபரேஷன் தியேட்டருக்கு கூட்டிட்டு போயிருக்காரு. அந்த டாக்டர் இதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி ஒரு குழந்தைக்கு ஆபரேஷன் பண்ணி அந்த குழந்தைக்கு பேச்சு போயிருக்கும். சோ போலீஸ் வந்து அந்த டாக்டர் அரெஸ்ட் பண்ணிட்டு போறப்ப தான் உண்மை தெரிய வரும். சோ வேற வழி இல்லாம நல்ல டாக்டர் போய் பிஹெச்டி முடிச்ச ஒருத்தங்களை கேட்டாதான் திக்கு வாய மருந்து மாத்திரை சாப்பிடுற மூலியமா குணப்படுத்த முடியாது, அந்த குழந்தைய பேச விட்டாலே ஆட்டோமேட்டிக்கா சரியாயிருன்னு சொல்ல வராங்க. சோ அந்த குட்டி பாய பார்த்து அவங்க அம்மா ஏதாச்சும் சொல்லுன்னு கேட்டதுக்கு தான், இதுவரைக்கும் வாழ்க்கையில நான் என்ன பேச வந்தாலும் யாருமே என் கிட்ட வாய் கொடுத்து பேசவே மாட்டாங்க, ஆனா முதல்ல அந்த பூதம் மட்டும்தான் நான் திக்கி பேசுறத கூட கண்டுக்காம நான் என்ன சொல்ல வரதனோ அதை முழுசா கேட்டு என்னுடைய ஆசை எல்லாத்தையுமே நிறைவேற்றி வச்சது. ஸ்கூல்ல ஒரு பசங்க கூட என்னை மதிக்காம இருப்பாங்க, ஆனா யாரெல்லாம் என்னை கிண்டல் பண்ணாங்களோ அவங்க எல்லாருக்கும் மத்தியில எனக்கு ஒரு டேலண்ட் இருக்குதுன்னு ப்ரூவ் பண்ணி எல்லாத்தையும் என் கூட ஃப்ரெண்ட் ஆக்குனாரு. அது மட்டும் இல்லாம என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரு கண்ணுக்கும் தெரிஞ்ச அத்தனை பேரையும் சந்தோஷப்படுத்திட்டு இருந்தாரு. அதுக்கெல்லாம் ஒரே காரணம் நான் சந்தோஷமா இருக்கணுங்கிறக்காக மட்டுமே தான். சோ எனக்கு இவ்வளவு ஹெல்ப் பண்ண அந்த பூதத்துக்கு இன்னைக்கு தான் 48வது நாள். இன்னைக்கு மட்டும் நான் மந்திரத்தை சொல்லாம விட்டுட்டேன் அந்த பூதம் இறந்து போயிருன்னு சொல்லி அவங்க அம்மாவை கொஞ்சம் கூட கேட்காம மாடி மேல நின்னுகிட்டு இருந்த பூதத்துக்கிட்ட போய் அழுது ஒரு எமோஷன்ல திக்காம திணறாம அந்த மந்திரத்தை சொல்லிடுறாரு. சோ சாக போற பூதம் தப்பிச்சுக்கிறாரு. பூதலோகத்துக்கான வேயும் ஓபன் ஆயிருது. சோ அப்ப என்ன திக்குவாய் பிரச்சனையும் தீர்ந்துருச்சு, பூதமும் தப்பிச்சுட்டாரு, எல்லாரும் ஜாலியா இருக்காங்கன்னு நினைக்கும் போது குட்டி பாய ஃபாலோ பண்ணிட்டு வந்த அவங்க அம்மா காலத்துல ஒரு கம்பி பத்து இறந்துடுறாங்க. சோ குட்டி பாய் பயங்கரமா அழுகிறாரு. இந்த சிச்சுவேஷன்ல தான் பூதம் தன்னுடைய லோகத்துக்கு போனாருன்னா திரும்பி வர முடியாது. எப்படி இருந்தாலும் 3000 வருஷமா தன்னை பார்க்காம இருந்த பையனுக்கு இனிமேல் பார்க்காம இருக்க போறது ஒரு பிரச்சனையே இல்ல. ஆனா அப்பா இல்லாத குட்டி பாய்க்கு அம்மாவும் இப்ப இல்லாம போயிட்டாங்கன்னா ஆறுதலுக்கு யாருமே இல்லாம போயிருவாங்கன்னு சொல்லி மந்திரத்தை பயன்படுத்தி இறந்து போன அவங்கள உயிர் பிழைக்க வச்சிடறாரு. சோ இந்த மாதிரி மந்திரத்தை பயன்படுத்தினாருன்னா நம்ம பூதம் இறந்துருவாரே. அதுதான் நடந்தது. குட்டி பாயுடைய சந்தோஷத்துக்காகவும் அவருடைய வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிறக்காகவும் தன்னுடைய சந்தோஷத்தையும் ஆசையையும் மறைச்சுக்கிட்டு இப்படி ஒரு காரியத்தை செஞ்சு இறந்தே போயிடுறாரு. சோ ஏதாச்சும் குழந்தைக்கு பிரச்சனைனா அதை கிண்டல் பண்ணாம அதை கண்டுக்காம விடுறத தவிர கூப்பிட்டு வச்சு பேசினாலே குழந்தைகளுக்கு இருக்கிற பிரச்சனை எல்லாமே தீந்துருங்கிற கருத்தை மாயாஜாலத்தோட இங்கிலியா புக்லியா ஜிங்கிலியான்னு சொன்ன இந்த படம் உங்க எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும். நம்பர் இந்த படம் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருங்கிறதும் இல்ல இந்த படத்து மேல உங்களுக்கு வேற ஏதாச்சும் விமர்சனம் இருந்தாலும் நம்ம கதை விளக்க விமர்சனம் வாய்ஸ் எல்லாம் எப்படி இருந்ததுங்கிறத சேர்த்து கமெண்ட்ல சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். அது மட்டும் இல்லாம இந்த வீட்டுல குட்டீஸ் ஏதாச்சும் இருந்திருந்தா இந்த வீடியோவை போட்டு காட்டி என்ன லெவல்ல அவங்க ரியாக்ஷன் கொடுத்தாங்கிறதையும் நம்ம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். இந்த மொத்த படத்தை ஃபேமிலியோட குறிப்பா குட்டீஸோட பார்த்து ரசிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல வச்சிருக்கேன். உங்களுக்கு பிடிச்ச தியேட்டர்ல பிடிச்ச சீட்ல
டிக்கெட்டை புக் பண்ணி பார்த்து இந்த மொத்த படத்தையும் என்ஜாய்.